அப்படி ஒரு நகரம் ஒரு தெரு இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லா இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100,000 வீடுகள் இருக்குது, கிட்டத்தட்ட 400,000 பேர் இருக்காங்க. 400,000 பேருக்கும் தெரியணும், குழந்தைகளுக்கு தெரியணும், பெண்களுக்கு தெரியணும், வயசானவங்களுக்கு தெரியணும், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இளைஞர்களுக்கு தெரியணும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாரையுமே வர வச்சு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பணியில் செய்கிறாங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கு எல்லாருக்குமே ரோல் மாடலாக இருக்காங்க. அவர்கள் வந்து களம் இறங்கிட்டாங்கனாலே நிச்சயமாக ஒரு கூடிய விரைவிலேயே சிட்டி வந்து இந்தியாவிலேயே ஒரு க்ளீன் அண்ட் ஹெல்த்தி சிட்டி அப்படிங்கிறது கூடிய விரைவிலேயே நம்ம வாங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி இந்த பிளாக்கிங் அப்படிங்கிற திட்டம் எல்லாருமே இதில் வந்து ஈடுபடணும். உங்கள் ஏரியாவை நீங்களே நீட்டாக வச்சுக்கணும். இது என்ன சார் திடீர் நீங்களை குப்பையால் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதனால் வந்து நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா முக்கியமாக டெங்கு போன்ற கொசுக்கள்னால் வரக்கூடிய வியாதிகள் வந்து குறையும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக்ஸ் கடந்துச்சுனாக்கா அதில் வந்து மழை தண்ணி பட்டு அதுலேருந்து தான் வந்து கொசு உருவாகுது. நிறைய பேரோட சொன்னாங்க எங்கள் வீட்டில் கொசு அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் குப்பையை வெளியில் வீசுறது தான். இந்த திட்டத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள்.